அதை வந்து நம்ம எல்லாமே ஆரோக்கிய சம்மந்தப்பட்டது தான் நம்ம போடணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். அதில் வந்து முதல் கட்டமாக வந்து நம்ம அக்குப்பஞ்சர் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இதில் இடையில் வந்து இப்போ ஒரு இந்த ஒரு வீடியோ ஒன்று போடுறோம். ஏன்னா இதுவும் வந்து ஆரோக்கியத்துக்கு மிக மிக நெருக்கமான ஆரோக்கியத்துடன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இதை வந்து இப்போ நம்ம போட போகிறோம். இது என்னன்னு கேட்டால், உடலில் உள்ள ரத்த ஓட்டங்களை சீர்படுத்தி இதய அடைப்பு, உடல் நரம்புகளில் உள்ள அடைப்புகள் எல்லாம் நீக்கி கொழுப்பை குறைக்கக்கூடிய அந்த இஞ்சி பூண்டு சாறு, ஆப்பிள் வினிகர், எலுமிச்சை தேன் இதெல்லாம் கலந்த அந்த கலவையை வந்து இப்போ நம்ம தயார் பண்ண போகிறோம். வாங்க நீங்கள் வந்து அந்த கலவையை நான் தயார். இப்போ நம்ம வந்து நான் முன்னாடியே வந்து இஞ்சி பூண்டு சாறு எடுத்து வச்சுட்டேன். இந்த இஞ்சி பூண்டு சாறை வந்து நான் வந்து முதல்ல இந்த மண் பானை மண் சட்டி இந்த மண் சட்டியை வச்சு அந்த மண் சட்டியில் வந்து நான் அதை ஊற்றிட்டேன். ஆக்சுவலாக இது வந்து இஞ்சி பூண்டு சாறு. இதில் வந்து இந்த நான் போட்டிருக்கிற பூண்டு ஒரு பல் பூண்டு, ஒரு முக பூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பூண்டில் வந்து ஒரு பல் தான் இருக்கும், மற்ற பூண்டை விட விலை கூடுதலாக இருக்கும். ஆனால் நிறைய வந்து இதில் மருத்துவ குணம், அதிகமான மருத்துவ குணம் இருக்கிறதுனால இப்போ நம்ம அதை தான் பயன்படுத்துகிறோம். அந்த பூண்டை தான் வந்து இப்போ நம்ம இந்த மருந்துக்காக இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம். இதை நான் வந்து ஏற்கனவே மிக்சியில் அரைச்சி அதை சாறு எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டு இஞ்சி பூண்டு இது ரெண்டு சேர்ந்த அந்த கலவை இது. இப்போ நம்ம வந்து அதை சூடு பண்ணுறோம். இதோட சேர்த்து நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது லைட்டாக கொஞ்சம் சூடு ஏறட்டும். அது இது சூடு ஏறிட்டு இருக்கும்போது நம்ம இது ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். எலுமிச்சை ஜூஸ், நல்ல நாட்டு எலுமிச்சையில் வந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம். இந்த எலுமிச்சை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து வந்து இது வந்து ஆப்பிள் சிடர் வினிகர். இது வந்து நான் வந்து இது வந்து வெளிநாட்டிலேருந்து வந்தது. இது ஒரு நண்பர் வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க, நான் கொண்டு வர சொல்லியிருந்தேன். இது வந்து உயர்தரமான ஆப்பிள் சிடர் வினிகர், மேட் இன் யூஎஸ்ஏ போட்டிருக்கு. இதில் நான் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல மனம், ரொம்ப ப்ளசண்ட்டான ஸ்மெல்லாக நல்லா இருக்குது. இது இங்கே கிடைச்சுன்னா இதை நீங்கள் வாங்கிக்கலாம். இது கிடைக்கலன்னா வேறு பிராண்டு வேணாலும் வாங்கிக்கோங்க. இது வந்து ஆர்கானிக். இது ஆப்பிள் சிடர் வினிகரில் இது ஆர்கானிக் வினிகர். கொஞ்சம் விலை கூடுதல் இருந்தாலும் வந்து நமக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லதுனால நல்லதாக இருக்குங்கிறதுக்காக நம்ம இதை வாங்கி வச்சுருக்கோம். இப்போ இது சூடாகிக்கிட்டு இருக்கு, அதை வந்து நம்ம கொஞ்சம் இது பண்ணுவோம், கிண்டி விட்டுட்டேன். இதில் வந்து நம்ம இப்போ இதில் வந்து எலுமிச்சை சாறு, எலுமிச்சை சாறை வந்து நம்ம இதில் கலக்கிறோம். கலக்கி இப்போ சூடு பண்ணுறோம். இது நல்ல நாட்டு எலுமிச்சை. ஒரு நான் வந்து ஒரு 25 பழம் புழிஞ்சேன் இதில். அந்த 25 பழத்தோட சாறு இது. அந்த சாறு இப்போ அந்த இஞ்சி பூண்டு சாறில் வந்து இப்போ இந்த எலுமிச்சை சாறை சேர்த்த உடனே கலர் மாறிடுச்சு. அந்த லைட்டாக வந்து ஒரு ஒரு பிங்க் கலராக மாறுது. இது இது இயற்கையான ஒரு வேதிவினை மாற்றம் தான். அதனால் இதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேணாம். ஆல்ரெடி ஒன்று நான் சொல்லணும், அந்த இஞ்சி சுத்தம் பண்ண போகும்போது முதல்ல நல்லா இஞ்சியை வந்து கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு தோலை சீவிடுங்க, தோலை சுரண்டி எடுத்து வரணும். ஏன்னா இஞ்சியில் வந்து தோல் விஷம், தோல் வந்து நம்ம சேர்க்கக்கூடாது சாப்பாட்டில். இதில் வந்து நம்ம தோலை சேர்க்கக்கூடாது. அதனால் வந்து நீங்கள் இதை தோலை வந்து சுரண்டி எடுத்துருங்க. பூண்டு வந்து பிடிச்சிட்டு அதை நல்லா கழுவிட்டு அது ரெண்டையும் தான் நான் அரைச்சி சார் எடுத்தேன். இப்போ இதில் வந்து எலுமிச்சை சாறு சேர்த்தாச்சு. இப்போ அந்த மருந்து சூடாகிட்டு இருக்குது. என்ன இதில்னா, இஞ்சி பூண்டு சாறு, இஞ்சி சாறு, பூண்டு சாறு, எலுமிச்சை சாறு, இது மூணும் வந்து இப்போ சூடாகிட்டு இருக்குது. நல்லா மண் சட்டியில் இது சூடாகிட்டு இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஆப்பிள் சிடர் வினிகரை வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். அது சூடாக, ஏன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து சூடாக தான் வந்து அது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி அது நமக்கு தேவையான ஒரு நல்ல இது கிடைக்கும். இப்போ நான் வந்து இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஆப்பிள் சிடர் வினிகரை வந்து நான் ஊற்ற போகிறேன். ஆ, ஊற்றியாச்சு. இப்போ இது வந்து ஆப்பிள் சிடர் வினிகரை வந்து நம்ம கலந்துட்டோம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சு இதை வந்து இப்போ ஒரு இப்போ அது ஒரு லிட்டர் இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு 750 ml 3/4 லிட்டர் வர்ற வரைக்கும் இதை வந்து நம்ம கொதிக்க வைக்கணும். அப்போ தான் வந்து இது எல்லாமே ஒன்றா சேரும், சேர்ந்து அந்த மருத்துவ குணம் வந்து அது கிடைக்கும். இதில் தேன் வந்து சூடாக இருக்கும்போது தேன் ஊற்றக்கூடாது. இறக்கி அப்புறம் இது கொதிச்சு அப்புறம் இறக்கி அதுக்கு பின்னாடி வந்து நம்ம தேன் வந்து இது பண்ணிக்கலாம். தேன் வந்து நம்மகிட்ட ரெடியாக இருக்குது. இப்போ வந்து இந்த இதுகள்லாம் முடியட்டும். இது முடிஞ்ச உடனே நம்ம தேனை அதில் இது பண்ணிக்கலாம். ஊறி, அதாவது இது ஆறுனதுக்கு பின்னாடி தான் தேன் விடணும். நம்மளுடைய மருந்து கலவை வந்து இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. மருந்து கலவை வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. நல்லபடியாக நல்லா நுரை கூட்டி வந்தது. இப்போ அதை வந்து நான் மரக்கரண்டியை வச்சு நான் கிண்டிக்கிட்டு இருக்கிறேன். இதை கிளறி கிளறி விட்டால் தான்
அந்த மருந்துகள் ஒன்றோட ஒன்று சேரும், அந்த இது கிடைக்கும் நமக்கு, நமக்கு தேவையான அந்த மருத்துவ குணம் கிடைக்கும். அப்படியே சும்மா விட்டுறக்கூடாது, மஞ்சள் அப்படி லேசாக அப்படியே லேசாக இது பண்ணி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதை இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்கும் பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து அந்த நுரையெல்லாம் இதை வருது பாருங்கள். இப்போ மருந்துகள் வந்து ஒன்றா இப்போ தான் கலந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம வச்சது வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு வச்சுருந்தோம், எல்லாம் கலந்து ஒரு லிட்டர் அளவுக்கு வச்சுருந்தோம். அது வந்து இப்போ ஏறத்தாழ ஒரு 800 மில்லி அளவுக்கு குறைஞ்சிருச்சு. அந்த விளிம்பில் குறைஞ்சது தெரியுது பாருங்கள், அந்த விளிம்புலையே குறைஞ்சது தெரியுதா? இன்னும் கொஞ்சம் குறையட்டும். ஒரு நம்ம வந்து ஒரு 700 ml வர்ற வரைக்கும் இதை வந்து நம்ம கிண்டலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நல்லா வத்திருச்சு. இப்போ பார்க்கும்போதே தெரியும், முன்னாடி வந்து ஃபுல்லாக இருந்தது, முன்னாடி வந்து இந்த விளிம்பு வரை இருந்தது, இந்த விளிம்பு வரை இப்போ வந்து அது ஃபுல்லாக நல்லா வத்தி இதாகிடுச்சு. அது ஏறக்குறைய அந்த மருந்து கூட பக்குவத்துக்கு வந்துருச்சு. இனி வந்து நம்ம இதை இறக்கி வச்சுட்டு நம்ம இதை வந்து தேன் ஆறினவுடனே தேன் கலக்க வேண்டியது தான். பாருங்கள் சூப்பராக வந்திருக்குது, நல்லா அருமையாக வந்துருச்சு. இப்போ பார்த்தோம்னா இது பாதிக்கு மேலே வத்திருச்சு. ஒரு லிட்டர் அளவுக்கு வச்சுருந்தோம், இப்போ வந்து நான் 500 ml ஆக்கிட்டேன், அதை 500 மில்லி ஆக்கிட்டேன். சுத்தமாக தண்ணியே இல்லாமல் நல்லா அது வத்தி நல்லா குறைஞ்சிருச்சு. நல்லா பார்க்கும்போது தெரியும் பாருங்கள், இப்போ நல்லா அந்த மருந்துடைய பக்குவம் வந்து அதுக்கு வந்துருச்சு, தண்ணி இல்லாமல் நல்லா நீட்டாக வந்துருக்கு. இப்போ இந்த மருந்து சூப்பராக வந்துருக்குது, நல்லா இறுகி ஒரு லேகியம் பதத்துக்கு வந்திருக்கு. அதில் உள்ள தண்ணி சத்து எல்லாம் அதில் போயிடுச்சு, நல்லா கான்சிஸ்டன்சி நல்லா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், குறைஞ்சிருச்சு. ஒரு லிட்டராக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு 500 மில்லியாக குறைச்சாச்சு. இப்போ வந்து இதில் நம்ம தேன் விட போகிறோம். இப்போ நம்ம இதில் வந்து நல்ல தேன், இந்த தேனை வந்து அதில் விட்டு நம்ம கலக்க போகிறோம். தேன் இது வந்து நல்ல தேனாக வாங்கிக்கிறீங்க, அப்போ தான் வந்து அந்த மருத்துவ குணம் கிடைக்கும். அதில் நான் வந்து ஃபுல்லாக அந்த தேனை அதில் விட்டுட்டேன். அவ்வளோதான், கலக்க வேண்டியது தான். நல்லா எல்லாம் கலக்கிற மாதிரி, எல்லாம் சேர்ற மாதிரி கலக்கணும். ரைட், தேன் சேர்த்தாச்சு. இஞ்சி பூண்டு எலுமிச்சை ஆப்பிள் சிடர் வினிகர் தேன். இதில் இந்த நம்ம சேர்த்த பூண்டு மட்டும் ஒரு முக பூண்டு அல்லது ஒரு பல் பூண்டு அதை சேர்த்துருக்கோம். நல்லா சூப்பராக வந்துருச்சு. இதை தேவையான அளவுக்கு நான் வந்து நம்ம பாட்டிலில் நல்லா அடைச்சி வச்சுட்டு காலையில் காலை உணவுக்கு பின் ஒரு 10 மில்லி அல்லது உணவுக்கு முன் கூட சாப்பிட்லாம். சில பேர் வந்து வெறும் வயிற்றில் கூட சாப்பிட்றாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா எல்லாமே இதில் வந்து சேர்ந்துருக்கிறது எல்லாமே நல்ல அற்புதமான மருந்துகள். இதன் மூலமாக வந்து இருதயத்தில் உள்ள இரத்த அடைப்பு, நரம்புகளில் உள்ள கொழுப்பு அடைப்புகள் எல்லாமே மாறி இரத்த ஓட்டம் நல்லா கிடைக்கும். ப்ளஸ் வந்து கொலஸ்ட்ரால் குறையதுனால உடம்பு வந்து நல்லா ஸ்லிம் ஆகுதுன்னு அனுபவத்தில் எல்லாருமே சொல்கிறாங்க. அதனால் வந்து இதை எல்லோரும் பயன்படுத்துங்க. இது வந்து ஒரு நல்ல இயற்கையான அருமையான மருந்து, எந்தவித செயற்கையும் இல்லாத மருந்து.